அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர்பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சத்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷக ஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு பலனையுமே கரெக்டாக சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா இந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய கேள்விகள் இருக்கோ நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணி அனுப்பலாம். அப்படி அமுச்சிங்க பட்சத்தில் தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நாள் பிப்ரவரி 5ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை, சுபக்கிருத்த வருடம், தை மாதம், 22ஆம் தேதி, பௌர்ணமி திதி, பூசம் நட்சத்திரம் இன்று மத்தியானம் 12:11 வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம். பௌர்ணமி திதிங்கிறது ஒரு சுபிக்ஷமான திதி. அதில் தை மாதம் பிறந்திருக்கக்கூடியனால தை பூசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். யாருக்கெல்லாம் அந்த உடம்பு பிபி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கோ, எதிரிகள் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கோ, போலீஸு கேஸு, வம்பு தொம்பு, வழக்கு, அண்ணன் தம்பிக்குள்ள பஞ்சாயத்துகள், வீடு மூலப்பத்திரத்தில் பஞ்சாயத்து, பூர்வீக சொத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா பழனி பால தண்டாயுத பாணி திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது உகந்தது. அப்படின்னா வீட்டிலேயே முருகன் கோவில் முருகனுடைய ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறது, சந்தன அபிஷேகம் பண்ணுறது, திருநீர் அபிஷேகம் பண்ணுறது, அதை நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சுக்கிறது, டெய்லி விட்டுன்னு வர்றது உங்களுக்கு பெரிய ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும். முடிஞ்சுனா 5 பேருக்கு வந்து கம்பளி தானம் பண்ணுங்கள், போர்வ தானம் பண்ணுங்கள், பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிடுங்க, பெரிய பாதிப்புகள் ஒன்று வராது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை எடுத்து தொடர்ந்து செய்யலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க சொந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்லாம் வழிபாடு பண்ணுங்கள், அம்மாவையும் சேர்த்து கூப்பிட்டு போங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரத்த பந்த உறவுகளை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் கொஞ்சம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றுத்து தரும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடல் சார்ந்த பிராந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. அந்த பிரயாணம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சொன்னால் நட்பு வட்டாரங்களை பார்த்து மகிழக்கூடிய நாள், ரத்த வந்த உறவுகளை பார்த்து மகிழக்கூடிய நாள், மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், மிக மிக ஏற்றமான பலன்கள் உங்களுக்கு காத்துருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது அதில் சின்ன சின்ன பதட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கின்றனால அந்த பதட்டங்கள்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மத்தியானம் 12:30 அப்புறம் உங்களுக்கு நல்ல பொருளாதார ஏற்றம் வரும். கேட்டிருந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பணமாக இருந்தாலும் சரி, கௌரவமாக இருந்தாலும் சரி, நண்பர்களுடைய உதவியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும், திடீர் சந்தோஷங்கள் அதிகமாக நிறைந்திருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகத்தியர் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் எந்த காரியத்தையும் தொடங்குங்க. நிறைய அனுகூலமான விஷயங்கள் நடக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள், நிலப்புறங்கள் சார்ந்த விஷயங்கள், எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் மிக 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 அதிகம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிடிங்க, கடகராசி நண்பர்களுக்கு ஓஹோன் இருக்கும்னு சொல்லலாம். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம்.
சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு ஒரு ஊருக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுறது. இரவு நேரத்தில் கண்மொழித்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். வேலையே இல்லைனாலும் உட்காந்து மொபைலில் நோண்டிட்டு உட்காந்துருப்பீங்க. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்கிறது, நீங்கள் ஒரு ஊருக்கு சென்று இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு சென்று முருகன் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே பெரியவங்க இருப்பாங்க. பெரியவங்கன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணெய் தானம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா போர்வை தானம், நல்ல பெட்ஷீட்டு, நல்ல தலகாணி இதெல்லாம் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரீங்க. மெயினாக கடன் தொல்லை நீங்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகன் கோவில் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வடவள்ளி முருகன் கோவிலை வழிபாடு பண்ணிட்டு எந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்து பண்ணாலும் சரி ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மருதமலை முருகன் கோவிலுக்கு சென்று இன்றைய நாள் வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு வேலையை எடுத்து பண்ணாலும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக யோகமாக இருக்கும்னு சொல்லலாம். பிரயத்னம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த முயற்சியை நீங்கள் வெற்றி பெறணும்னா இன்றைய நாள் கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது மன நிம்மதியும் மனசாந்தியும் கொடுக்கும். ரொம்ப முக்கியமான தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும், பல ஏற்றங்களை கொடுக்கும்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருதமலை முருகன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிடம் பஞ்சண்டிடம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபார ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லணும். ரொம்ப ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் எங்கே இருந்தாலும் சரி ஒரு கடை வீதியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுறதுங்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு பணம், பொருளாதாரம், கணவன் மனைவிக்குள் இணக்கம், கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுப்பார் கடவுள். அந்த கர்மாங்கிறது இன்றைய நாள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி முருகனை பிடிங்க. ரொம்ப ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுப்பார். வள்ளி தேவானையோடு இருக்கிற மாதிரி ஒரு முருகனை பிடிச்சி நமஸ்காரம் பண்ணுங்க. இன்றைய நாள் பழைய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன் மீது மலை இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பெரிய ஒரு சுமையை தாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு முருகன், அப்படி இல்லைன்னா சாப நிவர்த்தியான ஒரு இடமா இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு இன்றைய நாள் பண்ணிட்டு எந்த காரியத்தை நீங்கள் பண்ணாலும் சரி மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் விருச்சிகத்துக்கு தான் தெய்வ அனுகிரக பலம் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். முருகனை பிடிங்க, பல விதமான ஏற்றங்களை கொடுக்கும். மெயினாக அந்த கரூர் பக்கத்துலேயோ திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பயங்கர ஏற்றத்தை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தம், குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்ந்தா இன்றைய நாள் வழிபாடு பண்ணுங்கள், நிறைய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ராசியாண்டிடம் கரும் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதத்திலுமே இன்றைய நாள் வந்து அண்ணன் தம்பி கூட சரி பெரியவங்க கூட சரி சண்டை போடாமல் இருப்பது நல்லது. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்றைய நாள் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு போய்டுறது, சத்யநாராயண சுவாமி ஜபம் பண்ணுறது, சத்யநாராயண சுவாமி ஹோமம் பண்ணுறது பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, பதட்டப்படாமல் இருந்தாவே உங்களுக்கு சரியாக போய்டும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி பெருமாள் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டனம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையோடு இன்றைய நாள் வெளியே போயிட்டு வருவீங்க. கண்டிப்பாக ஒரு எல்லாரும் கூடக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம், அது கோவிலாக இருக்கலாம் இல்லை பார்க்காக இருக்கலாம், அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வர நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம், அந்த மாதிரி இடங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பேசிக்கலாம். அதே மாதிரி அந்த இடத்துலையுமே ஒருத்தர் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவோ ஏதோ ஒரு முக்கியமான கான்டாக்ட் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு விஷயமாக மாறும்னு சொல்லலாம்.
சந்தோஷம் வேண்டியிருந்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் போகர் வழிபாடு, பழனி மழை முருகன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருப்பு நிறம். கும்பராசி அல்லது கும்பலக்னம் சார்ந்த நபர்கள், கும்பராசி அல்லது லக்னத்தில் பிறக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, போட்டிகளில் வெற்றி பெறணும் என்ற நாள் கண்டிப்பாக அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது, சிவபெருமான வழிபாடு பண்ணுறது, முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் தேக்கங்கள், தேவையே இல்லாமல் கடன் பிரச்சனைகள், இஎம்ஐ பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொண்டே நாள். பிடிவாத குணத்தை அறவே தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் கண்டிப்பாக. இந்த நாள் படியேறி முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வருவீங்க, பயங்கரமான வெற்றியை கொடுக்கும், மனசில் ஒரு பயங்கர தெம்பை கொடுக்கும்னு சொல்லலாம். நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வருவீங்க. உங்கள் மனசில் ஆழ் மனசில் பதிந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே போய் கொட்டி ஒரு ரிலாக்ஸ்டு மோடில் வருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனசாந்தி நிலவும். பெரிய பெரிய ஹோமங்களில், பூஜைகளில், புனஸ்காரங்கள்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்ஃபேக்ட் சொந்த ஊரில் உங்களுக்கு பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள்லேருந்து அன்பைக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானிடம் பூதானிடம் இன்றைய நாள் இந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கப்படுதுன்னா விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், கடக ராசி அல்லது கடக லக்னத்துக்காரங்களுக்கு பயங்கரமான நல்ல விஷயம் நடக்கும், ஒரு படி மேலேயே நடக்கும்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான அர்ப்பணங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவநாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினா பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவன் த்ரோணுகன் வந்தது தாச நன்றி வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.